தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் எழுச்சி தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தமது எக்ஸ் தளத்தில் வாழ்த்து செய்தியை பதிவிட்டுள்ளார். அதில் பல்வேறு அச்சுறுத்தல்களிலிருந்து நம்மை பாதுகாத்து வரும் தேசிய பாதுகாப்பு படையினரின் அசாத்திய துணிச்சலையும் தேசத்தின் மீது அவர்கள் கொண்ட பக்தியையும் அர்ப்பணிப்பையும் தாம் பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சியின் ஊழலை பொறுத்து கொள்ள முடியாமல் பாஜகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்த மக்கள் முடிவு செய்துவிட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் ராஜ்நந்த்கானில் நடைபெற்ற மகா சங்கல்ப் யாத்திரையை தொடங்கி வைத்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தலைவர்கள் என்பவர்கள் சொல்வதை செய்யும் வகையில் இருக்க வேண்டும் எனவும் அவர்களது சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது எனவும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத் அருகே ஹுசூராபாத்தில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் இதனை பேசிய அவர், இந்தியாவின் நம்பகத்தன்மை மிகுந்த தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி மக்கள் மனதில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். ராஜஸ்தானில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாஜக தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா தலைமையில் இன்று நடைபெற்றது. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தேர்தலை எதிர்கொள்ளும் வியூகங்கள் குறித்தும் தேர்தல் பிரச்சார நடைமுறைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்தின் சோதனை ஓட்டம் வருகிற 21ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 21ஆம் தேதி காலை 7 மணி முதல் 9 மணிக்குள் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து சோதனை களம் செலுத்தப்படும் என இஸ்ரோ அறிவித்துள்ளது. காஷ்மீரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க சாரதா கோவிலில் இந்த ஆண்டு நவராத்திரி பூஜைகள் தொடங்கியுள்ளன. இது பற்றி எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, 1947ஆம் ஆண்டுக்கு பிறகு முதன்முறையாக இந்த கோவிலில் நவராத்திரி பூஜைகள் நடைபெறுவது ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தது எனவும், பிரதமர் மோடி தலைமையில் தேசத்தில் ஆன்மீக மற்றும் கலாச்சார சுடர் மீண்டும் எழுச்சியடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள ஞானவாபி மசூதியில் இந்திய தொல்லியல் துறையினர் அறிவியல் பூர்வ ஆய்வு மேற்கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மசூதி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் ஞானவாபி தொடர்பான வழக்குகளை வருகிற நவம்பர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் அடுத்த மாதம் 7ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி 39 பேர் அடங்கிய வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல்காந்தி அங்கு தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். இதையொட்டி அவர் அங்குள்ள ஐஸ்வால் பகுதியின் சன்மாரியிலிருந்து ராஜ்பவன் வரை நடைப்பயணம் மேற்கொண்டார். தொடர்ந்து அவர் காங்கிரஸ் பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்று உரையாற்றினார். தமிழக கோவில்களில் இருந்து திருட்டு போன 1000க்கும் மேற்பட்ட சிலைகளில் 361 சிலைகள் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பின்னர் மீட்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த 9 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாட்டுடனும் போராடி பிரதமர் மோடி சிலைகளை மீட்டு வருவதாகவும் பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். கோவை அவிநாசியில் இன்று நடைபெற்ற எண் மக்கள் யாத்திரையின் போது அவர் இதனை தெரிவித்தார். யாத்திரையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக கடந்த 2 ஆண்டுகளில் அரசு செய்த திட்டங்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆய்வு நடத்தினார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த 27 மீனவர்களை விடுவிக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்கவும் தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் அக்கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படும் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு ஏற்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், மீனவர்கள் எல்லை தாண்டாமல் ஆழ்கடலில் மீன்பிடிக்க ஏதுவாக மானியத்துடன் GPS தொழில்நுட்பத்துடன் கூடிய படகுகள் வழங்கப்படுவதாகவும் மத்திய மீன்வளத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 2014ஆம் ஆண்டுக்கு முன்னால் மீனவர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவங்கள் மத்திய அரசின் முயற்சியால் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உடல்நிலையை காரணம் காட்டி தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அமலாக்கத்துறை ஆகிய இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி இந்த மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார்.
வாச்சாதி வன்கொடுமை வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தால் முதன்மை குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட வனத்துறை அதிகாரி எல் நாதன் மற்றும் பாலாஜி ஆகியோரின் தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. குற்றவாளிகள் 6 வாரங்களுக்குள் தர்மபுரி நீதிமன்றத்தில் சரணடையவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்து விபத்தில் சிக்கிய யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மீதான வழக்கில் மேலும் 15 நாட்களுக்கு அவரது காவலை நீட்டித்து காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 3வது முறையாக டிடிஎஃப் வாசனுக்கு காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கோவலம் அருகே தாறுமாறான வேகத்தில் சென்ற கார் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கல்பாக்கம் அணுமின் நிலைய ஊழியர் மற்றும் அவரது மனைவி குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். காரை ஓட்டி வந்த நபரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மகாராஷ்டிர மாநிலம் அகமது நகர் நாராயண்பூர் இடையிலான வழித்தடத்தில் சென்ற டெமு ரயிலில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு 8 பெட்டிகளுக்கு தீ பரவியது. தீ விபத்து ஏற்பட்டதும் பயணிகள் ரயிலில் இருந்து குதித்து உயிர் தப்பினர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயங்களோ உயிரிழப்போ ஏற்படவில்லை என ரயில்வே நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயை அணைக்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. 2007 நாட்டையே உலுக்கிய நிதாரி தொடர் கொலைகள் வழக்கில் கீழமை நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட தொழிலதிபர் மொஹிந்தர் பாந்தேர், அவரது வீட்டு பணியாளர் கோலி ஆகிய இருவரையும் அலகாபாத் உயர்நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. அவர்கள் குற்றவாளிகள் என்பதற்கான போதிய ஆதாரங்கள் இல்லை என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் மும்பை கோவா 4 வழிச்சாலையின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பாலத்தை தாங்கும் தூண்கள் இன்று காலை சரிந்ததால் அந்த மேம்பாலத்தின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்தது. பாலம் அமைக்கும் பணிக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேன் இயந்திரங்கள் சேதமடைந்தன. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயங்களோ உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் இன்று 10வது நாளாக நீடித்து வருகிறது. இந்த போரில் இரு தரப்பிலும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4000 தாண்டியுள்ளது. இந்த நிலையில் காசாவுடனான எல்லையை எகிப்து மூடியுள்ளது. இதனிடையே காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தற்காலிகமாக நிறுத்த உள்ளதாக வெளியான தகவலை இஸ்ரேல் மறுத்துள்ளது. போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஹமாஸுக்கு எதிரான போரில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா நேரடி ஆதரவு தெரிவித்துள்ளது. இதனிடையே தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இன்று பேட்டியளித்துள்ளார். அப்போது அவர் கூறுகையில் ஹமாஸ் அமைப்பு ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப்பட வேண்டும், ஆனால் காசா முனையை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பது மிகப்பெரிய தவறாகிவிடும் என தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்குள் புகுந்து பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டவர்களை பாதுகாப்பாக விடுவிக்க வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பினருக்கு போப் பிரான்சிஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்தியில் மனித உரிமைகள் சார்ந்த சட்டங்கள் கண்டிப்பாக மதிக்கப்பட வேண்டும் என்றும் உலகின் எந்த மூலையிலும் அப்பாவி மக்கள் இரத்தம் சிந்தக்கூடாது, எனவே போர் என்பது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். உலகக்கோப்பை தொடரின் இன்றைய ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா இலங்கை அணிகள் மோதின. 43.3 ஓவர்களில் 209 ரன்களுக்கு இலங்கை அணி ஆல் அவுட் ஆனது. அதைத் தொடர்ந்து 210 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் ஆஸ்திரேலிய அணி களமிறங்கியுள்ளது. 2028 லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட், ஸ்குவாஷ், பேஸ்பால், சாஃப்ட்பால் உள்ளிட்ட 5 விளையாட்டுகளுக்கு ஒலிம்பிக் கமிட்டி அதிகாரப்பூர்வ ஒப்புதல் வழங்கியுள்ளது. கிரிக்கெட்டுக்கான அடையாளமாக விராட் கோலியின் புகைப்படம் சேர்க்கப்பட்டுள்ளது. சர்வதேச கால்பந்து சாம்பியனான ரொனால்டிடோ மேற்கு வங்கத்திற்கு வருகை தந்தார். கொல்கத்தாவில் உள்ள ஸ்ரீ பூமி ஸ்போர்ட்டிங் கிளப்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்ற அவர் அங்கு நடந்த துர்கா பூஜையிலும் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினார். பின்னர் கால்பந்து பயிற்சியாளர்களுடன் இணைந்து கால்பந்து ஆடியதுடன் அவர்களுடன் ஆடிப்பாடி தனது மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொண்டார். திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கும் திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.